சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஒருபோதும் தீமைக்கு தேவன் காரணர் கிடையாது, நன்மைக்கு தான் காரணர். ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பாக எல்லா நன்மையும் மனுஷனுக்கு உண்டாக்கினார். தீமையே கிடையாது, முற்றிலுமாக நன்மை. பழங்கள், மிருகங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியில் மனுஷனை உண்டாக்குனார். அங்கே எந்த தீமையும் ஆண்டவர் உண்டாக்கலை. எல்லாம் பாவத்துக்கு அப்புறமா தான் தீமை வந்தது. அப்போ இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தீமைகளை பார்க்கும்போது நம்ம வந்து அது தேவனிடத்துல இருந்து வருதுன்ற ஒரு எண்ணத்தோட அதை பார்க்கவே கூடாது. ஏன்னா தீமைகளை கொண்டு வர்றது ஆண்டவர் கிடையவே கிடையாது. ஒருவேளை வாழ்க்கையில் தீமைகள் வந்தாலும், ஒருவேளை நம்மளுடைய தவறுனாலோ இல்லை மற்ற மனிதர்களால தீமைகள் ஏற்பட்டாலும், பிசாசு ஏற்படுத்தினாலும், அந்த தீமையவே நன்மையாக மாற்றுகிறவர் தேவன். அப்படிப்பட்டவர் தான் பாருங்க. இந்த பூமியை உண்டாக்குனாரு, இந்த பூமியை மாதிரி பல கிரகங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. நட்சத்திரங்கள்லாம் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. இது எல்லாத்தையுமே தேவன் உண்டாக்குனாரு. இது எல்லாமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த பூமியில வந்து மனுஷனை வச்சிருக்கிறார். மனுஷனை வைக்கும் போது எல்லா நன்மையினால வச்சார். ஆதாம் பாவத்து நிமித்தமாக இந்த உலகத்துல தீமை வந்துருச்சு. பிசாசு இந்த உலகத்துல இப்ப இருக்கிறான், அதனாலதான் தீமை வருது. இதுக்கு வந்து ஆண்டவர் காரணரே கிடையாது. ஒரு அழிவு வந்த உடனே இல்ல ஒரு வியாதி வந்த உடனே ஏன் ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு பாக்குறது கிடையாது. இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இருந்தாலும் தேவன் இதை நன்மையாக மாற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த எண்ணம் தான் இருக்க வேண்டும். பாருங்க, அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், எல்லா வல்லமையும் உடையவரா இருக்கிறாரு. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளையும் தேவன் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாக வேணும். தேவன் நல்லவர்னே நான் அறிஞ்சிக்கல, அந்த வெளிப்பாடு இல்லைன்னா இந்த உலகத்துல வந்து வேற வழியே கிடையாது. ஆண்டவர் விட்டா வேற வழி கிடையாது. ஆண்டவரே நம்மளுக்கு எதிரியா இருப்பாருன்னு நினைச்சா யார் காப்பாற்ற முடியும்? காப்பாற்றவே முடியாது. சிலர் வந்து இயேசு வந்து நல்லவர், இயேசு வந்தது நல்லதை காட்டினாரு, நல்லது செஞ்சார். ஆனா பிதா வந்து நல்லவர் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல வந்து அக்னி அனுப்பினாரு, வியாதி அனுப்பிச்சாரு, கொடூரமான ஒரு பிதா அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒரு எண்ணத்தோட அவங்க பாக்குறாங்க. அது பாக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, இயேசுடைய வாழ்க்கையிலையும் இயேசு ஒரு முறை படகுல பயணிக்கிறார், புயல் வருது, காத்தடிக்குது. என்ன சொல்றாங்க, ஆண்டவர் தான் அனுப்புறாரு, பிதா அனுப்புறாரு, இயேசு வந்து அதட்டுறாரு. அப்ப ரெண்டு பேரும் எதிரிகளா செயல்படுறாங்களா? கிடையவே கிடையாது. அந்த இடத்துல காத்தை கொண்டு வந்து புயலை கொண்டு வந்தது பிசாசு தான். எல்லாத்தையும் செய்ய விடாம தடை பண்றது பிசாசு தான். அப்போ உங்க வாழ்க்கையில வர்ற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கறது பிசாசு, ஆண்டவர் கிடையவே கிடையாது. யோபுடைய வாழ்க்கையில யோபு வந்து பயங்கரமான ஐஸ்வர்யவனா இருந்தான். ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமானவன், உத்தம மனுஷன், நீதிமான், ஆண்டருடைய பார்வையில் ஆசீர்வாதம் பெற்றவன். ஆண்டவர் பயங்கரமா ஆசீர்வச்சிருந்தார். ஒரே நல்ல எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவனுக்கு இருந்த ஆடு மாடு ஓட்டகம் வேலைக்காரங்க வேலைக்காரங்க பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க. இப்ப கொடூரமான வியாதி வேற வந்துருச்சு இவன் சரீரத்துல. மனைவி என்ன சொல்றாங்க, கடவுளை சபிச்சுட்டு உயிரை விட்டுரு. நண்பர்கள்லாம் விசாரிக்க வராங்க. நண்பர்லாம் விசாரிக்க வந்து என்ன பண்றாங்க, கொஞ்ச நாளைக்கு பேசவே இல்லை அவங்க. என்ன என்ன பேசுறதுனே தெரியல, எல்லாம் ஓன்னு அழுறாங்க. அழுது முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய தத்துவங்களை பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, நீ தப்பு பண்ணியிருப்ப, நீ ஆண்டவர் விரோதமா ஏதாவது பண்ணியிருப்ப, நீ அது சரியா பண்ணியிருக்க மாட்ட, நீ இது சரியா பண்ணியிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுகிறார்கள். யார? யோபுவ. ஆனா பாத்தீங்கன்னா 42 அதிகாரத்துல, யோபு 42:2 யோபு பேசுகிறார். நிறைய காரியங்களை யோபு பேசுறாரு, யோபுடைய நண்பர்கள் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. இப்ப கடைசியில என்ன ஆகுது பாருங்க, 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிப்பாடு வருது யோபுக்கு. யோபுக்கு வாழ்க்கையில கடைசியில தான் வந்து வெளிப்பாடே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். யோபு அது வரைக்கும் என்ன நினைச்சாருன்னா, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் தான் எடுத்தாரு, கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் தான் சபிக்கிறாரு. தீமையா ஆண்டவர்கிட்ட இருந்தா வருது, நன்மையா ஆண்டவர்கிட்ட இருந்தா வருது? கிடையவே கிடையாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், இதை அழிச்சது பிசாசு. நம்மளுக்கு தெரியும் அன்னைக்கு வந்து யோபுக்கு நடந்த அந்த தீமை யாருனால வந்ததுன்னு யோபுக்கே தெரியல.
ஆனால் இன்னைக்கு வேதத்தில் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது, பிசாசினால தான் அழிவு வந்தது. அவனுடைய செல்வம், அவனுடைய ஆடு மாடு ஒட்டகம் கழுது எல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி அழிஞ்சு போச்சு? பிசாசினால் அழிக்கப்பட்டது. பிள்ளைகளை யார் கொன்றது? பிசாசு. வியாதி யார் கொடுத்தது? பிசாசு. எல்லா நாச மோசங்களையும் செய்தது பிசாசு. அதை நன்மையாக மாட்டி இரத்தத்தனையாக கொடுத்தது யாரு? ஆண்டவர். அதனாலதான் இங்க போட்டிருக்குது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். யோபுவை போல நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எல்லாத்தையும் இழந்தாச்சு, இருந்ததெல்லாம் இழந்து போயாச்சு, வியாதியாகி போயிடுச்சு, சுகமா இருந்த சரீரம் வியாதியாகி போயிடுச்சு, கொஞ்சம் இருந்த காசும் போயிருச்சு, இல்ல நிறைய இருந்த காசு எல்லாம் நஷ்டமா போயிருச்சு, நண்பர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே விதவரதிக்கிறார்கள், எதிர்காலமே என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல யோபுக்கு பாருங்க, அப்படிதான் நிலைமை, எல்லாம் நல்லா மாறல. ஆனா மாறுகிறதற்கு முன்பாகவே இப்ப அவனுக்கு கொஞ்சம் தெரிய வருது, ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் கேட்கிறாரு, பல பல கேள்விகளை யோபுவை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கப்புறமா சொல்ற, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நல்லவர், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமையை மாற்றுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த நல்ல திட்டங்களும் நல்ல நோக்கங்களும் நிச்சயமாக நிறைவேறும், அது தடைபட முடியாது. பிசாசு தீமையை அனுப்பலாம், பிசாசு கஷ்டத்தை கொடுக்கலாம், ஆனா அந்த இடத்துல நீங்க உங்க வாழ்க்கையை முடிக்க போறது கிடையாது. எப்படி யோபு இழந்து போனது எல்லாவற்றையும் இரண்டு மடங்கு பெற்றுக்கொண்டானோ, அதை போல இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப அந்த உணர்வுக்கு வராரு, ஆண்டவரை குறித்த ஒரு உணர்வுக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை மாறுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு அந்த நண்பர்கள் கிட்ட, யோபு கிட்ட போய் ஜோமனுங்க அப்படின்னு. யோபு அதுக்கப்புறம் இந்த அவருடைய சிநேகிதர் நண்பர்களுக்கு ஜோம் பண்றாரு. ஆண்டவர் அவங்க அந்த சிநேகிதருடைய காரியங்களை மன்னிக்கிறார், ஏன்னா அவங்க அவ்வளவு பேச்சு பேசிட்டானுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் இப்படிதான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 100 வருஷம் ஆகி குழந்தை கிடையாது, பிள்ளை கிடையாது, சாராளும் பாட்டி வயசாகி போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாத நிலை. ஆதியாகமம் 18 ஆதியாகமம் 18:13 பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, இங்க என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? சாராளை பார்த்து கேட்கிறார். சாராள் சொல்றாங்க, நான் கிழவி ஆயிட்டேன், இனிமேல் பிள்ளை வருமா? ஆபிரகாம் தாத்தையா இருக்க, தாத்தாவாயாச்சு, இதுக்கப்புறம் நன்மை என்று ஒன்று உண்டாக முடியுமா? ஆண்டவர் கேட்கிறாரு, என்னால் ஆகாத காரியம் உண்டா? என்னால செய்ய முடியாதுன்னு ஒண்ணு உண்டா? இல்ல, நான் நன்மை செய்வேன். தீமை உலகத்துல வந்துருச்சு, பாவத்து நிமித்தமா தான் இந்த தீமை வந்துருச்சு, பாவத்து நிமித்தமா தான் இந்த கஷ்டம் வந்துருச்சு. ஆனா அந்த தீமையை கூட ஆண்டவர் பல ஏற்பாட்டு காலத்திலேயே மாத்துறார். இயேசு வர்ற வரைக்கும் நன்மையே நடக்கலன்னு சொல்ல முடியாது. ஆபிரகாமுக்கு யார் நன்மை செஞ்சது? நிறைய நேரங்கள்ல பிதா வந்து கொடூரமானவர், அவரு எல்லாம் அடிப்பாரு, உதைப்பாரு, தண்டிப்பாரு. அப்போ மனுஷனுக்கு எப்படி நன்மை நடந்துச்சு? பாவத்தில் இருந்த மனுஷனுக்கு இயேசு வருகிறதற்கு முன்பாகவே அநேக நன்மைகள் இருந்துச்சு. ஆதாம் பாவம் பண்ணிட்டு நிர்வாணமா வந்து நிற்கும் போது ஆதாம் அடிக்காம ஆடை அடிச்சு ஆடைகளை, அப்போ ஒரு கண்டிப்பாவே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 3-4 ஆடை அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆண்டவர். ஆளுக்கு ஆதாமுக்கு 4 ஆடு, ஏவாளுக்கு 4 ஆடை அடிச்சு நல்லா ட்ரெஸ் போட்டு கொடுத்துருக்கிறார், நீட்டா வெளியே அனுப்பிச்சிருக்கிறார். ஏன்னா அவனுக்கு ஜீவக்கனியை பூசிச்சிடக்கூடாது இதுக்கப்புறம். அப்புறம் நித்திய நித்தியமா அவங்க பாவத்துல வாழ்வாங்க. பாவம் செஞ்ச மனுஷனை கூட ஆண்டவர் வந்து நேசிக்கிறார். நோவா மேல இறக்கமா இருந்தார், ஆபிரகாம் மேல இறக்கமா இருந்தார். அப்ப நன்மை செய்வது ஆண்டவருடைய சுபாவம். ஆண்டவர் நன்மை செய்கிறவர், தீமை செய்கிறவர் அல்ல. தீமை செய்கிறது பிசாசு. அப்போ இங்க பார்க்கும்போது ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை கிடையாது. ஆண்டவர் கேட்கார், என்னால கூடாத காரியம் உண்டு உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். 14 அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான், பிறந்துச்சு, அவன் பேர் ஈசாக்கு. அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் இழந்தது, உங்க வாழ்க்கையில நீங்க நஷ்டப்பட்டது, நாட்கள் இழந்திருக்கலாம், அதை கூட ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஒருவேளை இந்த லாக்டவுனு எதுவுமே செய்ய முடியாம இப்படிப்பட்ட கடினமான நாட்கள் அப்படியே ஒண்ணு இல்லாம போறது கிடையாது,
இதெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார் உங்களுக்கு. இழப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, நஷ்டம்னு ஒண்ணு கிடையாது. பிசாசு தான் தீமைக்கு காரணம், பிசாசு தான் இந்த வியாதிக்கு காரணம். ஆனா ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுகிறவர். எப்படி ஆபிரகாம் சாராளுக்கு செய்தாரோ, முடியாத சூழ்நிலை, ஆனா ஆண்டவர் கேட்கிற என்னால முடியாதான்னு சொல்லி செய்யறார். யோபுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம்லாம், யோபு வாழ்க்கை அவ்வளவுதான், செத்து போக வேண்டியதான். அப்படியே இருந்த செல்வம் எல்லாம் போச்சு, பிள்ளைகள் போயாச்சு. ஆண்டவர் ஊட்ல திரும்ப ஆசீர்வதிச்சு இரண்டு மடங்கு குடித்து திரும்பி பிள்ளைகள் எல்லாம் கொடுத்து ரொம்ப நீடித்த நாட்களா யோபு வந்து வாழ்ந்தார் இந்த பூமியில. அந்த இழப்பே வந்து இழப்பு மாதிரி இல்லாத அளவுக்கு ஆண்டவர் கொண்டுட்டார். அதை போல நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில இழந்தது எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். செழிப்பாக்குவது எளிது. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னால் செழிப்பாக்க முடியாதா, என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதா, என்னால் உனக்கு சுகமாக்க முடியாதா? எல்லாம் முடியும், கல்வாரி சிலுவையில் அதை தான் செஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு நஷ்டமான பணத்தையும் திருடு போனதையும் தொலைந்து போனதையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். திருப்பம் பாருங்க, ரெண்டு நாளாகமும் 20:6. இங்கேயும் ஒரு பெரிய சவால். யோசபாத்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவை சுத்தி பல ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண வராங்க. 6 வந்து இந்த ராஜா ஜெபம் பண்றார், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. இவருக்கு பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குது. வாழ்க்கையில இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் மேல ஒரு நல்ல ஒரு படம் வந்த உடனே வாழ்க்கையில எல்லாம் மாற ஆரம்பிச்சுச்சு. அதைதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தேவன் நன்மை செய்கிறவர். ஆபிரகாம், சாராள் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் தான் வந்து குழந்தைய கொடுக்காம இருக்கிறார்னு. ஆண்டவர் நிறைய வாட்டி சொல்றார், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், மணலைத்தனையாய் பெருக பண்ணுவேன், உன்ன கோடா கோடியா பெருக பண்ணுவேன், ராஜாக்கள் வருவாங்க, பெரிய திரளா இருப்பேன்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப வந்து பேசுறாரு, கடைசியில நிறைவேற்றினார். யோபுடைய வாழ்க்கையில தீமையை அவர் அனுப்பல, பிசாசு அனுப்பின தீமைய நன்மையாக மாற்றுகிறார். அதைதான் யோபு சொல்றாரு. யோபுக்கு அந்த வெளிப்பாடு வந்துருச்சு. இங்க யோசபாத்து கரெக்டா பேசுற, என்ன சொல்ற, தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்மால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை, எல்லா ராஜ்யத்தையும் நீ தான் ஆளுகை செய்கிறீர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எதிர்த்து வர்றது யோசபாத் ராஜாவோட. இவரு பேசுறாரு, உம்மை எதிர்க்க முடியாதுன்னு. என்ன சொல்றாருன்னா, நாங்கள்லாம் உங்க ஆட்கள், உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்கள், இதை எல்லாம் நீர் தான் ஆளுகை செய்கிறார். எங்களை ஆளுகை சேர்ந்து நீர் தான், இந்த எதிரிக்காரன் ஆளுகை சேர்ந்து நீர் தான், உலகத்தையும் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் நீர், உம்முடைய கரத்துல வல்லம் இருக்குது, பராக்கிரம் இருக்குது, உம்மோடு எதிர்த்து நிற்க ஒருத்தனாலும் கூடாது. சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், அவர்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்ற ஒரு உணர்வு. நான் தேவன்கிட்ட பேசுறேன், அவர் நன்மை செய்கிற தேவன், எங்களை எதிரிகள் கையில ஒப்பு கொடுத்து எங்களை மடங்கடிக்க பண்ணி தோல்வி தருகிற தேவன் இல்ல, அவ்வளவுதான் போச்சு, எதிரிலாம் வராங்க, நம்ம எல்லாம் அவ்வளவுதான் சாக போறோம்னு சொல்லல. ராஜா சொல்றாரு, தேவன் நம் பட்சத்துல இருக்கிறாரு, சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிறாரு. எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார், இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, பயம் இல்லை பயம் இல்லையே.